بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في كلامه العزيز: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، சர்வ புகழும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லா. அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், அவனுக்கு ஒப்பாக ஒன்றுமில்லை, ஒருவருமில்லை என்று நான் சாட்சியம் பகிர்கிறேன். மேலும் அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்ல அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதர்மாவார்கள் என்றும் சாட்சியம் பகிர்கிறேன். சலாமன்னும் கருணையும் ஈடற்றமும் சத்திய தூதர் முஹம்மதே முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது தோழர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள், தொடர்ந்தவர்கள், தொடர்கின்றவர்கள், முஃமீன்கள், முஸ்லிம்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக பிரார்த்தித்ததன் பின், அல்லாஹு தஆலாவினால் கடமையாக்கப்பட்ட புனிதம் நிறைந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அவனது இல்லமாம் மாளிகையிலே ஒன்று குழுமியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய இறைநேசர்களே, அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா எவை எவைகளையெல்லாம் எமக்கு எடுத்து நடக்கும்படி அமுல் செய்யும்படி பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அவைகளை செயல்படுத்துமாறும் அமுல் செய்யுமாறும், எவை எவைகளையெல்லாம் விட்டு விலகி வாழும்படி தடுத்திருக்கிறானோ, விளக்கியிருக்கிறானோ, அவைகளை விட்டு விலகி வாழும்படி முதற்கண்ணி அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், அலிஃப் லாம் மீம், அஹாஸிபன் நாஸு அய் யுத்ரகு அய் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் வலக்கது ஃபத்தன்னல் லதீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன்னல்லாஹு லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். சூரா அங்கபூத்திலே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, அவர்கள் ஈமான் கொண்டு விட்டோம், அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அவர்களை அப்படியே விட்டுவிடுவோம் என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, வஹும் லா யுஃப்தனூன் அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா. வல்லதி வலக்கது பத்தன்னல்லதீன மின் கப்லிஹிம், அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இதற்கு முன்னிருந்தவர்களை எல்லாம் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா சோதித்தான், ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகூ வலயஅலமன்னல் காதிபீன், உண்மையாளர்கள் யார்,
பொய்ப்பிக்க கூடியவர்கள் பொய்யர்கள் யார் என்பதனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதித்து அதன் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அறிந்து கொண்டான் என்று அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே மூமீன்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு ஃபித்னாக்கள், அவர்களுக்கு பலாக்கள், அவர்களுக்கு முசீபாக்கள் வந்து கொண்டிருக்கும். இவைகளை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கொடுத்து இந்த மனிதர்களை சோதிப்பது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எமக்கு முன் வாழ்ந்தவர்களை எல்லாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான், அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்று மாத்திரம் சொன்னால் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா விட்டுவிடவில்லை. அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தான், அவர்களுக்கு வேதனைகளை கொடுத்தான், அவர்களுக்கு பிரச்சனைகளை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கொடுத்தான். கொடுத்து இவர்களே உண்மையான மூமின்கள் யார், உண்மையாளர்கள் யார், இவர்களே பொய்யர்கள் யார் என்பதனை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பிரித்தறிகின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவர்களை சிலரை சுவர்க்கத்திற்கு வேண்டியும் சிலர்களை நரகத்திற்காக வேண்டியும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த பரிசோதனைகளின் மூலமாக, இந்த ஃபித்னாக்களின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தெரிவிச்செய்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சோதனை என்று சொல்லும் பொழுது ஆரம்ப காலத்திலே அந்த மனிதர்களுக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாம் சோதனைகளிலே அதிகமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் நபிமார்களாக இருக்கிறார்கள். நபிமார்கள் அதிகமான ஃபித்னாக்களுக்கு, அதிகமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அதிகமாக நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதிலே தான் நாம் எல்லோரும் அறிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள், எப்பாறான பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்தார்கள் என்பதனை வருடம் தோறும் நாம் ஹஜ்ஜுடைய ஹுத்மாக்களிலே விளங்குகின்றோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சோதித்தான். அவர்கள் ஈமான் கொண்டதின் காரணமாக, அல்லாஹ்வை ரப்பாங்க ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அந்த குஃபார்கள், அந்த காஃபிர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பெரும் நெருப்பு கிடங்கிலே தூக்கி போடுவதற்காக வேண்டி தயாராகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொய்யாக வேண்டி கூட அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த குஃபார்களுக்கு அடிபணியவில்லை, அந்த குஃபார்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் உண்மையாளராகவே இருந்தார்கள். நெருப்பில் போட்டு புசுக்கப்பட்டாலும் என்னுடைய ஈமானை விடமாட்டேன், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் அந்த நெருப்பு கிடங்கிலே தூக்கி போடப்படுகிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த நெருப்புக்கு என்ன கட்டளையிட்டான், யானார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், ஏ நெருப்பே நீ இப்ராஹிம் மீது குளிராகவும் சாந்தமாகவும் இரு என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டான். எனவே அவ்வாறாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இன்றெடுத்த, தான் பெற்றெடுத்த அருமை மகனை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து பலியிடும்படி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கட்டளையிடுகின்றான். இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபந்துர் மாதா தரா கால யா அபதிஃப் அல் மா துமன் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன். மகனிடத்திலே சொல்கிறார்கள், அருமை மகனே, உன்னை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து பலியிடுவதை நான் கனவிலே கண்டேன். நபிமார்களுடைய கனவு வஹியாக இருந்தது. அந்த கனவை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். மகனிடத்திலே அபிப்பிராயம் கேட்கிறார்கள். மகன் என்ன சொல்கிறார், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த கட்டளையா, அப்படியாக இருந்தால் நீங்கள் அதை நிறைவேறுங்கள், என்னை அருங்கள், என்னை அறுத்து பலியிடுங்கள் என்று மகன் சொல்ல, தந்தை தான் பெற்ற மகனை அறுக்க முற்படுகின்றான் என்று சொன்னால் இது எப்படியான சோதனையாக இருக்க முடியும்? அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான், எவ்வளவு பயங்கரமான ஒரு சோதனையாக இருக்கிறது. தான் ஈன்றெடுத்த, தான் பெற்றெடுத்த தனது குழந்தையை தனது கையாலே அறுக்க முற்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சோதிக்கப்பட்ட நிலை எப்படி? அந்த சோதனையில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா
தாளாவே அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இப்ராஹீமை நாங்கள் கடுமையாக சோதித்தோம், அந்த சோதனைகள் எல்லாம் இப்ராஹிம் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புகழக்கூடிய அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சோதனையிலே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியாக எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை சோதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களிலெல்லாம் ரப்பை ரப்பாக ஏற்றார்கள். அந்த சோதனைகளின் போது அவர்கள் தோல்வியடவில்லை. எங்களுடைய அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். இந்த ஏக கொள்கையை, இந்த தௌஹீத் கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே உணர்த்தும் பொழுது, அல்லாஹ்வை ரப்பாக சொல்லும் பொழுது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள், எப்படியெல்லாம் வேதனை செய்யப்பட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேதத்தை, இந்த தூய மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னால் மக்கள் எல்லாம், அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அல் அமீன், உண்மையாளர், அஸ்வாதிக், உண்மை பேசக்கூடியவர், நம்பிக்கையாளர் என்று புகழ் சூட்டினார்கள். ஆனால் இந்த கொள்கையை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே, இந்த ஹக்கை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதே மக்கள் இந்த நபியை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், அதே நபியை அந்த மக்கள் பொய்யர்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவைகளை எல்லாம் அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள், பொறுமையாக இருந்தார்கள். இந்த சோதனைகளின் போதெல்லாம் பொறுமையாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்தை தழுவிய அன்றைய அந்த சஹாபா பெருமக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம், எத்தனை சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நானும் நீங்களும் பரம்பரையாக முஸ்லீமாக இருக்கின்றோம், இஸ்லாமிய பெற்றோர்களால் பெறப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தை அடைவதற்காக எந்த தியாகத்தையும் நாம் செய்தது கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஒரு அடியை பட்டிருக்கிறோமா, ஒரு ஏச்சை கேட்டிருக்கிறோமா, எதுவுமே இல்லாமல் இஸ்லாத்தை பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆனால் ஆரம்ப காலத்திலே அந்த சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக கொடுமைக்கு மேல் கொடுமை செய்யப்பட்டார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுடுமணலிலே போட்டு அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதே போன்று, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெண்களே இஸ்லாத்திற்காக வேண்டி முதல் முதலாவதாக உயிரிழந்த பெண்ணாக சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்ப்போமாக இருந்தால், எல்லா சஹாபாக்களும் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக கொடுமைக்கு மேல் கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்களுமோ எந்த சோதனைக்கும் உட்படுத்தப்படாதவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கின்றான், நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் உங்களை சும்மா விட்டு விடுவோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, இல்லை உங்களையும் நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த நபிமார்கள், அந்த சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக சோதிக்கப்பட்டார்கள், இஸ்லாத்தை தழுவியதன் காரணமாக சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்று நாம் எதன் மூலமாக சோதிக்கப்படுகின்றோம் என்று சொன்னால், நாம் எதன் மூலமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால், ஃபித்தீன், மார்க்கத்திலே நாம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த சோதனை மார்க்கத்திலே இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக, பாதிரூ பில் அமாலி, நீங்கள் அமல்கள் செய்வதிலே, நன்மைகள் செய்வதிலே நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள், அவசரமாக அமல்களை செய்து கொள்ளுங்கள், ஒரு ஃபித்னா வரும். அடியார்களே, நீங்கள் அமல்களை அவசரமாக செய்யுங்கள், ஏனென்றால் ஃபித்னா வரும், குழப்பம் வரும், அது இரவின் இருளை போன்ற ஃபித்னா உங்களுக்கு மத்தியிலே வரும். அந்த ஃபித்னா வந்துவிட்டால்
முஃமினன் வயம்ஷி காஃபிரா, ஒரு மூமின் அவன் காலையை மூமினாக அடைவான், காலையிலே மூமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராக மாறிவிடுவான், மாலையிலே காஃபிராகி மாறிவிடுவான். வயம்ஷி முஃமினன், இன்னொருவன் மாலையிலே மூமினாக இருப்பான், வயுஸ்பிஹு காஃபிரா, அவன் காலையிலே காஃபிராக மாறிவிடுவான். இத்தகைய ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம் நிறைந்த காலம் வரும். இந்த காலம் வருவதற்கு முன்பதாக நீங்கள் அமல்களை அதிகமாக அவசரமாக செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். துனியாவுடைய சொற்ப இன்பத்திற்காக, துனியாவுடைய சொற்ப லாபத்திற்காக வேண்டி மார்க்கத்தையே விட்டுவிடுவார்கள், மார்க்கத்தையே விட்டுவிடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இத்தகைய ஒரு காலத்திலே நாம் இருக்கின்றோம். மார்க்கத்திலே ஃபித்னாக்கள், குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலத்திலே இருக்கின்றோம். எது ஹக்கு எது பாத்தில் என்று அறியாத புரியாத ஒரு நிலையிலே இருக்கின்றோம். பலரும் நாம் ஹக்கிலே இருக்கிறோம், நாம் உண்மையிலே இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நடுவிலே இருக்கக்கூடியவர்கள் எது ஹக்கு எது உண்மை என்று அறியாத புரியாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபித்னாக்களும் குழப்பங்களும் அதிகமாக நாள்தோறும் தோன்றிக் கொண்டிருக்கிறது. மனிதருடைய ஈமானை இழக்கக்கூடிய காரியங்கள் அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய ஈமானை விலை பேசக்கூடிய காரியங்கள் அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஃபித்னாக்கள் நிரம்பிய காலத்திலே மூமீன்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மூமீன்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மூமீன்கள் அதிகமாக அமல்கள் இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்பதனை அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கைரை நல்லதை தான் கேட்பார்கள், ஆனால் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தீயதை பற்றி கேட்கின்றேன். தீயவைகள் எது, தீய காரியங்கள் என்ன, தீயவைகள் எப்பொழுது வரும் நிகழும் என்பதனை பற்றி நான் கேட்கின்றேன். ஏனென்று சொன்னால், அந்த தீமையிலே நான் விழுந்துவிடக் கூடாது, அந்த தீமைக்குள்ளானவனாக நான் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் ரசூலுல்லாஹ்விடத்திலே தீமைகளை பற்றி கேட்டேன். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் இன்னா குன்னா ஃபில் ஜாஹிலியத்தின் வஷர்ரின், யா ரசூலல்லாஹ், ஒரு காலம் நாங்கள் மடமையிலே இருந்தோம், ஒரு காலம் நாங்கள் தீமையிலே இருந்தோம், அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உங்களை அனுப்பினான், இந்த மார்க்கத்தை அனுப்பினான், இதன் மூலமாக நாங்கள் ஹைரை அடைந்தோம், இந்த ஹைருக்கு பின்னால், இந்த ஒரு நல்ல காலத்திற்கு பின்னால் ஷர் வருமா, தீமை வருமா, தீமைகள் நிரம்பிய ஒரு காலம் வருமா என்று கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஒரு தீமை நிறைந்த காலம் வரும். வஹல் பாத தாலிக ஷர்ருன் மின் ஹைர், قال نعم, ஆம், ஒரு தீமை நிறைந்த காலம் வரும். வஃபீஹி தஹ்னுன், قلت وما دخنه, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த காலத்திலே மார்க்கம் மூடலாக இருக்கும், மார்க்கம் தெளிவில்லாமல் இருக்கும், மார்க்கத்திலே குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள். قالوا قال قوم يهودون بغير هدي, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் மக்களை எப்படி வழி நடத்துவார்கள் என்று சொன்னால், என்னுடைய வழி அல்லாத வழியிலே வழி நடத்துவார்கள், சுன்னாவிலே மக்களை வழி நடத்த மாட்டார்கள். அவர்கள் பிதாத்துகளின் பக்கமும் ஷிர்கின் பக்கமும் குஃப்ரின் பக்கமும் என்னுடைய வழி அல்லாத வழிகளிலே மக்களை வழி நடத்துவார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், மேலும் தீமைகள் வருமா, இதற்கு பிறகும் தீமைகள் வருமா? கால நஆம், ஆம் என்று சொன்னார்கள். துஆதுன் இலா அபுவாபி ஜஹன்னம், தாயிகள் இருப்பார்கள், மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பார்கள் இருப்பார்கள். அவர்கள் எங்கே அழைப்பார்கள் தெரியுமா? மக்களை நரகத்தின் பால் அழைப்பார்கள், மக்களை நரகத்தின் பால் இட்டு செல்வார்கள். மன் அஜாபஹும் இலைஹா கதஃபூஃபிஹா, யார் அவர்களுடைய வினை அவர்கள் அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அதிலே விழுந்து விடுவார்கள். மக்களை அழைப்பார்கள், எங்கே அழைப்பார்கள் தெரியுமா? நரகத்தின் பால் அழைப்பார்கள், உண்மை சொல்வதை போன்று அழைப்பார்கள், ஹக்கை சொல்வதை போன்று அழைப்பார்கள், ஆனால் ஷிர்கின் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள், பிதாத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள், குஃப்ரின் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். யார் யாரெல்லாம் அதற்கு விடையளிக்கிறார்களோ அவர்கள் நரகத்திலே விழுந்து விடுவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம், அழைப்பார்கள் ஷிர்கின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், குஃப்ரின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் அந்த அழைப்புகளை ஏற்றி அவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம்.
தெளிவாக விளங்குகிறது. இவன் ஷிர்க்கின் பால் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் இருப்பான், அனைத்தும் அல்லாஹ் என்று சொல்லுகின்றான். இந்த கொள்கையை ஏற்று இவனுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்கின்றோம். அங்கே படித்த பட்டதாரிகள் இருக்கிறார்கள், வைத்தியர்கள் இருக்கிறார்கள், இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர் சொல்லக்கூடியது ஷிர்கே குஃப்ர் என்று சிறிய குழந்தைக்கும் விளங்கும். ஆனால் படித்த பட்டதாரிகள் எல்லாம் அவர்களுக்கு விடையளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமகாலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் நரகத்தின் பால் அழைப்பார்கள், நரகத்தின் வாயில் இருந்து அழைப்பார்கள். யார் யாரெல்லாம் அவர்களுக்கு விடையளிக்கிறார்களோ அவர்கள் அதிலே விழுந்து விடுவார்கள். இப்பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், யார் அவர்கள், எத்தகையவர்கள்? அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகாலஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் உங்களுடைய தோளில் இருந்து உருவானவர்கள், உங்களுடைய சமூகத்திலே இருந்து உருவானவர்கள். வயத்த கல்ல மூன பிலிசானின பி அல்சினத்தினா, உங்களுடைய நாவின் மூலமாக உங்களுடைய மொழியை பேசக்கூடியவர்கள். குல்து ஃபமா தஅமுரூனி அவர்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், இப்படியான ஒரு காலத்தை நான் அடைந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? யார் ரசூலல்லாஹ், மக்கள் எல்லாம் தீமையின் பால் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நரகத்தின் வாயிலின் பால் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு காலத்தை நான் அடைந்தால் யார் ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தல்ஸமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமிஹிம், அந்த காலகட்டத்திலே நீ முஸ்லிம்களுடைய கூட்டத்திலே நீ இருக்க வேண்டும், அந்த கூட்டத்தின் தலைவர்களோடு நீ இருக்க வேண்டும். மீண்டும் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த காலத்திலே முஸ்லிமான ஒரு கூட்டமும் எனக்கு கிடைக்கவில்லை, ஒரு இமாமும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? கால ஃபஅதஸில் தில்கல் ஃபிர்க் குல்லஹா, இந்த எல்லா கூட்டங்களில் இருந்தும் நீங்கள் பிரிந்து தனிமைப்பட்டு இருங்கள். மரத்தின் ஒரு வேரை பிடித்து கொண்டு சரி நீங்கள் இருக்க முடியும் என்றால் இருங்கள், நீங்கள் அதே நிலையிலே மரணிக்கும் வரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரிலே பதிவாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று ஃபிர்க்குகளை, இன்று கூட்டங்களை, இன்று ஜமாத்துகளை பார்க்கின்றோம். வீதிக்கு வீதி ஜமாத், வீட்டுக்கு வீடு ஜமாத், தலைவர்கள் தலைவர்கள் என்று பிரிந்து பிரிந்து இன்று பல்லாயிரக்கணக்கான ஜமாத்துகள் உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். யார் ஹக்கிலே இருக்கிறார்கள், யார் பாத்திலே இருக்கிறார்கள் என்று தெரிய முடியாத நிலைக்கு இன்று ஜமாத்துகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடியது தான் சரி, நாம் செய்யக்கூடியது தான் சரி என்று விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படியான ஒரு நிலை வந்துவிட்டால் நீங்கள் ஜமாத்துல் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய ஜமாத்தோடு இருங்கள், அந்த இமாமோடு இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான காலகட்டங்களிலே நாம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறோம், ஏந்தி துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ், நீயே என்னை நேரான வழியிலே வழி நடத்துவாயாக, நேர்வழி உன்னிடத்திலே இருக்கிறது, யா அல்லாஹ், நீ எனக்கு நேர்வழியை நடத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னா, இது ஒரு மிக பெரும் ஃபித்னா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஃபித்னாவை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும், இந்த ஃபித்னாவை நாம் பயந்து கொள்ள வேண்டும். மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக, யதகாரபு ஸமான் வ யக்பிலுல் இல்ம் வ தல்ஹருல் ஃபிதன் வ யுல்கா ஷுஹ் வ யுக்ஸிருல் ஹரஜ் காலு வ மல் ஹரஜ் கால் அல் கத்ல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தினால் நெருங்கிவிடும் பொழுது யதகாரபு ஸமான், காலங்கள் எல்லாம் அதிகமாக உருண்டோடும், நாட்கள் எல்லாம் அதிகமாக அவசரமாக உருண்டோடும், இல்ம் உயர்த்தப்படும், இல்ம் இல்மாளிகள் அறிவாளிகள் எல்லாம் மரணிப்பார்கள், அந்த சமூகத்திலே இல்மாளிகள் அறிவாளிகள் இருக்க மாட்டார்கள்,
அதே போன்று ஃபித்னாக்கள் குழப்பங்கள் அதிகமாக உருவாகும். எங்கு பார்த்தாலும் ஃபித்னா, தீனோடு ஃபித்னாவாக இருக்கின்றது. மற்ற ஃபித்னாக்கள் எல்லாம் ஃபித்னாக்கள் அதிகரிக்கும். கஞ்சர்கள் உருவாகுவார்கள், கொலைகள் அதிகமாக நடைபெறும். இப்படியான ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஃபித்னாக்கள் நிறைந்த காலத்திலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த ஃபித்னாக்களை எப்படி நாங்கள் முகம் கொடுக்க வேண்டுமோ அந்த முறையிலே முகம் கொடுக்க வேண்டும். அந்த ஃபித்னாக்களிலே நாங்கள் சிக்கி அந்த ஃபித்னாக்களின் அந்த சோதனைகளின் போது நாம் தோல்வியடையக்கூடாது. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஏற்படக்கூடிய சகல ஃபித்னாக்களில் இருந்தும் சகல குழப்பங்களில் இருந்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம்மை விடுவிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஃபித்னாவிலே தீனிலே ஏற்படக்கூடிய ஃபித்னாவை ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதே போன்று அடுத்ததாக ஃபித்னா என்று சொன்னால் எங்களுக்கு மத்தியிலே ஷஹவாத்துகள், ஆசைகளின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சோதிப்பான். எங்களுக்கு மத்தியிலே பல ஆசைகள் இருக்கும், மனோ இச்சைகள் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே இதன் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எம்மை சோதிப்பான். இவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றானா அல்லது இவனுடைய மனோச்சைக்கு இவன் கட்டுப்படுகின்றானா, இவன் இவனுடைய ஷஹவாத்துகளை நிறைவேற்றுகின்றானா அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறானா என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இப்படியான ஷஹவாத்துகள், ஷுபஹாத்துகளின் மூலமாகவும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதனை சோதிப்பான். எமக்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எப்படி சோதித்தான். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி அந்த அரசி தனிமையிலே இருந்து, தனியாகவே இருந்து அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பெண்ணும் மாத்திரமே அங்கே இருக்கிறார்கள். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைய வேண்டும் என்று அந்த பெண் முயற்சி செய்கிறாள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தனிமையை பயன்படுத்தவில்லை. அந்த தனிமையை தன்னுடைய இச்சையை, தன்னிச்சையை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி பயன்படுத்தவில்லை. அந்த சோதனையிலே தன்னை அவர்கள் வெற்றியாளராக ஆக்கிக் கொண்டார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வை அஞ்சினார்கள், அல்லாஹ்வை பயந்தார்கள். தன்னை அந்த தீமையில் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாத்துக் கொண்ட செய்தியை திருக்குர்ஆனின் மூலமாக நாம் விளங்குகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று தீமைகள் செய்வதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுடைய கைகளிலே இருப்பதை பார்க்கின்றோம். பாவங்கள் செய்யக்கூடிய பல வசதிகளையும் நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அன்றாட சூழலிலே பாவம் நிறைந்த சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு இருந்தாலும் பாவத்துடைய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாவத்தில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய ஈமான் உறுதியானதாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளம் இறையச்சம் உள்ள உள்ளமாக இருக்க வேண்டும், தக்வா உள்ள உள்ளமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இன்றைய சமூகத்திலே ஏற்படக்கூடிய இந்த ஃபித்னாக்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், எங்களுடைய மனைவி மக்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், எங்களுடைய உற்றார் உறவினர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். எங்களுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்க வேண்டும், எங்களுடைய உள்ளத்திலே தக்குவா இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தொலைத்தொடர்பு சாதனங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை கூட நன்மைக்காக வேண்டியும் பயன்படுத்தலாம், தீமைக்காக வேண்டியும் பயன்படுத்தலாம். அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்திருக்கின்றான். எங்களுடைய கரங்களிலே மொபைல் போன் இருக்கின்றது. இந்த மொபைல் போனை நல்ல காரியங்களுக்காக வேண்டி பயன்படுத்த முடியும், தீமைக்காக வேண்டி பயன்படுத்த முடியும். அவைகளிலே நெட் இருக்கின்றது. இந்த நெட்டின் மூலமாக நல்லதை பார்க்க முடியும், நல்ல ஹதீஸ்களை பார்க்க முடியும், நல்ல பயான்களை கேட்க முடியும். அதே போன்று தீமையான செய்திகளுக்கு செல்லவும் முடியும், தீமைகளை பார்க்கவும் முடியும். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, இஸ்லாம் தடை செய்யக்கூடிய காட்சிகளையும் கூட அதை பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சோதிக்கிறான். ஒரு மூமின் அதை நாடுவான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில்
அவனிடத்திலே பயம் ஏற்படும். அவன் தனிமையிலே தான் இருக்கிறான், தனியாகத்தான் இருக்கின்றான். இருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே அச்சம், அவனுடைய உள்ளத்திலே பயம் வரும். நான் தனிமையிலே இருந்தாலும், தனிமையிலே இந்த தீமையை செய்தேன் என்று சொன்னாலும், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சம், என்ற பயம் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இருந்து அவன் அந்த தீய அருவறுப்பான காட்சிகளை பார்க்க மாட்டான், அருவறுப்பான செய்திகளை பார்க்க மாட்டான், தன்னை பாதுகாத்துக் கொள்வான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது ஒரு மிகப்பெரும் ஃபித்னாவாக இன்று சமூகத்திலே இருப்பதை பார்க்கின்றோம். மக்கள் புரிகிறார்கள் இல்லை, மக்கள் அறிகிறார்கள் இல்லை. இந்த ஃபேஸ்புக்களின் மூலமாக, இந்த வாட்ஸ்அப்களின் மூலமாக இன்று எத்தனை குடும்பங்கள் பிரிந்து சீரழிந்து கிடக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் அலசினோம் என்று சொன்னால், இதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள், இதன் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்கள் எமக்கு தெளிவாக விளங்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, வாலிபர்கள் முதல் வயோதிபர்கள் வரை, ஆண்கள் முதல் பெண்கள் வரை, அவருடைய கைகளில் இருக்கக்கூடியது இந்த நெட் மொபைல்கள் இருப்பதை பார்க்கின்றோம். இவைகளை சரியான முறையிலே பயன்படுத்துகிறார்களா, நல்ல முறையிலே பயன்படுத்துகிறார்களா, அல்லது தீய முறையிலே பயன்படுத்துகிறார்களா என்று பார்க்க கடமைப்பட்டவர்களாக ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் இருக்கின்றோம். நாம் பரிசோதிக்க வேண்டும். நாம் எங்களுடைய குழந்தைகளுடைய நிலையை பார்க்க வேண்டும். இது மனிதனை மிகவும் மோசமான நிலைக்கு இட்டுச் செல்லும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான ஃபித்னாக்கள் நிறைய சமூகத்துக்கு மத்தியிலே அன்றாடம் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இந்த ஃபித்னாக்களில் இருந்து, இந்த சோதனைகள் இருந்து எங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய முறையிலே சோதிக்கின்றான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக உங்களுடைய சொத்து செல்வம் இருக்கிறதே அது உங்களுக்கு சோதனை, உங்களுடைய மக்கள் இருக்கிறார்களே அதுவும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே நாம் நினைக்க கூடாது, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், ஐந்து நேரம் தொழுகின்றோம், இது போதும் என்று நாம் நினைக்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கின்றான், உங்களை நாம் சோதிப்போம், முன்னிருந்த சமூகத்தை சோதித்ததை போன்று உங்களையும் நாங்கள் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே இத்தகைய எல்லா சோதனைகளிலும் அந்த நபிமார்கள், அந்த சாலிகீன்கள், அந்த சஹாபாக்கள் எப்படி வெற்றி பெற்றார்களோ, அந்த சோதனைகளின் பொழுது எப்படி வெற்றி அடைந்தார்களோ, அதே போன்ற வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.